யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம். எங்களுடைய ஓட்டுகள்ன்றது யாரும் பிரிக்க முடியாது. விஜயை சிறுமைப்படுத்த விரும்பல, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இனிமேல் பிறக்க முடியாது. இனிமேல் அவர் வந்து ஒரு தெய்வ பிறவி. அந்த தெய்வ பிறவி மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வீழ்ச்சி. அதனால் வந்து தலைவர் வந்து தலைவர் தான், புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அதனால் வந்து யாரையும் நான் சிறுமைப்படுத்த விரும்பல, அதனால் உடனே நீங்கள் அப்படி போட்டுறாதீங்க. யாரையும் சிறுமைப்படுத்துறது அது தனி இது தனி. அதனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வந்து அவங்க வந்து தலைவர் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி அது நம்ம சிவாஜி சார் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை வேறு எந்த தியாகராஜ பாகதூர் கூட மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை நான் வந்து பி இது சின்னப்பா பழைய நடிகர் இல்லையா அவரை மாதிரி கூட சித்தரிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால் புரட்சி தலைவர் வந்து ஆரம்பித்த கட்சின்றது யார் எடுத்து ஆரம்பித்தார் சொல்லுங்கள். திமுகன்றது ஒரு தீயசக்தி. அந்த தீயசக்தி வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிருச்சு. அந்த தமிழ்நாட்டை வந்து இந்த தீயசக்தியிலேருந்து மீட்கணும். மீட்பதற்கு ஒரு கட்சி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாபெரும் இயக்கம். கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலாகி கூட இன்றைக்கும் இயக்கம் வந்து ஒரு பெரிய எழுச்சியோடு இன்றைக்கி இருக்குன்னா அவர் போட்ட விதை, அந்த விதை வந்து இன்றைக்கி வந்து ஆலமரமாக வந்துட்டு பல பேருக்கு நிழல் தந்துட்டுருக்கு. அதனால் எங்களுடைய இயக்கம் வந்து எந்த இயக்கத்தோடு வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால் எங்கள் இயக்கத்துக்கு இன்னும் எங்கள் தலைவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் 1000 ஆண்டாலும் எங்கள் இயக்கம் நிலைத்து நிற்கும். அதனால் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். நான் எங்கள் ஓட்டில் யாரும் கையை வைக்க முடியாது. முதல்ல தெரிஞ்சுங்க, எங்களுக்குன்னு பேஸ் ஓட்டு இருக்குது. அது வந்து காலங்காலமாக வந்து எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போன்று எங்களுடைய தலைவி தங்கத்தாரகி புரட்சி தலைவி அம்மா, இவர்கள் வந்து பொதுவாக உருவாக்கிய புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டராக உருவாக்கி இன்றைக்கு அந்த எடப்பாடியார் தலைமையில் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற நிலையில் எங்கள் வந்து அடிப்படையான அந்த பேஸ் ஓட்டில் யாரும் கையை வைக்க முடியாது. எனவே அது வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், எங்களுடைய ஓட்டுகள்ன்றது யாரும் பிரிக்க முடியாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, எங்கள் தலைவர் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கும் வந்து ஒரு போற்றப்படுவோர் பேசப்படுவோர்னால் யாரும் வந்து தலைவர் எம்ஜிஆரை வந்து ஃபாலோ பண்ணுறோம், எம்ஜிஆரை மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் தான் சொல்கிறாங்க இல்லையே. யாரும் வந்து நாங்கள் வந்து கருணாநிதி மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி நடத்த போகிறதில்லை, கருணாநிதி மாதிரி நாங்கள் வந்து செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு யாராக சொல்கிறாங்களா? ஒருத்தரும் சொல்கிறதில்ல. அதனால் தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான், மீதி பேர்லாம் மீதி பேர் தான். ஓகே.